அன்பான என்னுடைய சான்றோர் இன சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராக்கெட் ராஜனா கைது செய்வதற்காக ஒரு செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் உங்களுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் பதிவிடுங்க, ஒவ்வொருத்தங்களும் எதிர்ப்பு தெரிவிங்க. ஒரு மனுஷனை சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க சரிங்களா, சமுதாய போராளி. எத்தனையோ நபர்கள் எத்தனையோ ஆடியோ போடுங்க வாட்ஸ்அப்ல, வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுங்க சரிங்களா. உங்களுடைய வீடியோவை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். அதே மாதிரி எந்த வித விஷயத்தையும் நிரூபிக்காம கைது செய்வது மிக முக்கியமான குற்றம். ஒரு நபர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அதிகாரிகள் போய் சோதனைட்டு இருக்காங்க, அந்த அதிகாரம் எப்படி வந்துச்சு? சரி ரைட் ஓகே, ஜேக்கப் அவர்கள் இதில் வந்து சிக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே எல்லாருக்கூடமே பழகிடுவாங்க சரிங்களா. இப்போ ஜேக்கப் கூட கிட்டத்தட்ட ஒரு ரசிகர்கள் அது மாதிரி அவர் கூட பேசுறது அவர் கூட பழகிறது கிட்டத்தட்ட ஒரு 2000 நபர் இருப்பாங்க. 2000 நபருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி 2000 நபரையும் உங்களால் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஒன்று 2000 கூடுதல் இருக்கும், ராகராஜனுக்கு லட்சக்கணக்கில் இருக்கும். அப்போ அந்த லட்சக்கணக்கான மக்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு சமுதாய போராளி, சமுதாய போராளி அரெஸ்ட் பண்ணனா சமுதாய மக்கள்கிட்ட ஒரு சில தகவலை கொடுக்கணும். இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித எவிடன்ஸும் இல்லாமல் இப்போ நாங்கள் கால் பண்ணி கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, கல்விவரன் ஜேக்கப்பை வச்சு உள்ளே போயிருக்கிறாங்க, ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை, ஆனால் இவங்க இருந்ததாக எடுக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா தெரியலை, ஆனால் அங்கே இருக்க ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். கேமரா ஃபுட்டேஜை, ராஜான வீட்டை சுற்றி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது, அதை பார்த்தா எல்லாமே கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுட்டேஜை செக் பண்ணி சமூக ஊடகங்களை ஸ்ப்ரிட் பண்ணுங்க சரிங்களா. சமூக ஊடகங்களை ஒரு மனுஷனை எவ்வளோதாயா சுற்றி சுற்றி அடிப்பீங்க? ஒரு சமுதாயத்துக்காண்டி தனி ஒரு கட்சி ஆரம்பித்து சமுதாய மக்களுக்காண்டி எந்த கட்சியிலையும் கூட்டணி இல்லாமல் இருந்து தன்னிச்சையாக செயல்பட்டால் அவரை எந்த அளவுக்குனாலும் நீங்கள் சோதிப்பீங்களா கேட்குறேன். அகில இந்திய சான்றோர் நாடக இளைஞர் படை கலைவீரன், ஒட்டுமொத்த சமுதாய இளைஞர்களும் ஒரு ஸ்பிரிட் ஒரு கோரிக்கை வைங்க. இப்போ நான் தான் இருக்கிறேன், என் கூட எத்தனை பேரை பழகுறாங்க, அதுக்காண்டி தப்பு பண்ணவனும் பழகுவாங்க நல்லவனும் பழகுவாங்க. நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், அதுக்காண்டி தப்பு பண்ண என் கூட பேசியிருந்தா எங்களையும் சேர்த்து தான் இருப்பாங்களா? அப்போ ஒரு சிஎம் இருக்கிறாங்க, யாரோ இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்க, இவங்க கூட இவங்க டைப்பில் இருந்தால் இவங்களும் இதில் பங்கு உண்டு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அதே மாதிரி இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஜேக்கப்புக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும், ராஜனனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் பெருகிருச்சு. இல்லை இதில் எதுவும் போட்டி பிரமைகளில் எதுவும் செய்தாங்களா? அதாவது எந்தவித ஆதாரமும் நிரூபிக்கப்படவில்லை என்றால் மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம், மக்கள் பிரதிநிதியாக இருந்து. ஏன்னா நாங்கள் பனங்காட்டுப்படை கட்சிக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்ட பிரஜைகளாக இருந்தால் நாங்கள் கேட்குறோம். ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இதற்கு குரல் கொடுத்தாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா அவங்க கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ராகராஜனுக்காண்டி நாங்கள் குரல் கொடுக்குறோம் சரிங்களா. தயவு செய்து ராஜனே 100% அரசியலுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு, ஆனால் அதை திசை திருப்பு விதமாக நிறைய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது, நான் பல பதிவுகளை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு நாங்கள் துணை பண்ணணும் தேவையில்லை, ஆனால் ராகராஜனை பற்றி எங்களுக்கு தெரியும். ஜேக்கப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, ஜேக்கப்புக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, எங்கே அவன் வளர்ந்துருவானுன்ட்டு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா. சட்டம் தன் கடமையை செய்யட்டும், எங்க சமுதாய மக்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய அமைப்புகள் எங்கள் கட்சிகளுடைய வேலை. நன்றி. ராகராஜனை எந்த குற்றமும் செஞ்சிருக்க முடியாது, அது மக்களுக்கு எங்களுக்கு தெரியும். அவருடைய வீட்டுடைய ஃபுட்டேஜ வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் எடுத்து டிபார்ட்மெண்ட் இல்ல அரசியல் தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரிதான் சமூக ஊடகங்கள்ல பதிவு போடுங்க. ஏன்னா அதுக்கு முந்தினாலே நீங்க உள்ள போயிருக்கீங்க, மறுநாள் போய் கன் எடுத்திருக்கீங்க, இப்படிதான் எங்களுக்கு தகவல் வருது. அப்போ நாங்கள் எதை நம்ப, எதை நம்ப, ஒரு தலைவனாக இருந்து எதை நம்ப? அதனால் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வு. அவரை கைது பண்ணிட்டாங்கன்னா அவர் உள்ளேருந்து நிலவதனை நிரூபிக்கிறதுக்கே ஒரு போராட்டம் பண்ணணும், அவரெல்லாம் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டார், இப்போ மறுபடியும் இந்த ஆலங்குளம் தானே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஆலங்குளம் தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது,
ஆலங்குளத்தில் எங்களை மாதிரி இளைஞர்கள் இறங்கினா என்ன ஆகும் கேட்குறேன். அரசியலுக்கு நாடார்கள் வந்துடக்கூடாது, தனித்து செயல்பட்டுறக்கூடாது, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நாங்கள் ஆதரவு கொடுத்துடக்கூடாது, நாங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு சமுதாயம் தான் வாழணும். நிறைய சூழ்ச்சிகள் இருக்குது, குலத்தையும் வென்றெடுத்து தான் வந்துகிட்டு இருக்கோம். வரலாறு வேணுமா நான் பேசுகிறேன், ஆன்மீகம் பேசணுமா வாங்க, சமுதாயத்துடைய பெருமைகள் பேசணுமா வாங்க, ஒவ்வொரு சமுதாயத்துடைய வரலாறு பேசணுமா வாங்க, எல்லா சமுதாயத்துக்கும் வரலாறு பேசுகிறேன். தமிழ் குடி மக்கள் தாழ்ந்த குடி மக்கள் இல்லை, எல்லா சமுதாயமும் உயர்ந்த மக்கள். தமிழ்நாட்டுக்கு புலப்பு நடத்த வந்தவன் பூரா உயர்ந்தவன், தமிழ்நாட்டில் பிறந்த சமுதாயங்கள் பூரா தாழ்ந்த சமுதாயமா, இப்படி பேசுறதும் நான் தான் சரிங்களா. கல்விவரனை பத்தி ரிகார்டு எடுங்க தெரியும், ராஜானே தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. அகண்டி ராஜானே கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணா ராஜானே பொறுப்பாகுமா? அப்ப சிஎம் கூட ஒருத்தங்க தப்பு பண்ணா சிஎம் பொறுப்பாகவாரா? எம்எல்ஏ கூட எம்பி கூட ஒரு நல்ல மனிதர் கூட ஒருத்தன் தப்பு பண்ண இருந்தா அவங்க பொறுப்பாகுவாங்களா? எத்தனையோ கட்சிகள் இது நடந்துகிட்டு இருக்குது, அவங்கள நீங்க சுட்டிக்காட்ட முடியுங்க? ஒருத்தவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க வீட்டுக்குள்ளே போக கூடாது. அது இல்லாம நிரூபிக்கப்பட்டதா எங்களுக்கு ஃபுட்டேஜ் இருந்தா ஆதாரப்பூர்வமா நிரூபிங்க, நாங்க ஏத்துக்கிட்டோம். அன்று நாங்க அப்படிதான் பேசணும். இளைஞர் சமுதாயம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வீடியோ போடுங்கயா. கல்விவரன் ஒருத்தன் தான் நான் பேசணும்லாம் தேவையில்லை, என்ன எத்தனை பேரோ கேட்குறீங்க. கல்விவரனை ஏதாட்ட பதிவு கொடுங்க, நான் சொல்றேன். சமுதாயத்தில் நல்லது செய்யறதுக்கு வந்தா கண்டிப்பா சமுதாயம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி.